அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு ராசி பலன்கள் 2018. அன்பான மேஷராசி அன்பர்களே, அனைவருக்கும் எங்களது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷம், இந்த புது வருஷம் ஆரம்பமே மிக மிக சிறப்பாகவும் விசேஷமாகவும் யோகமாகவும் படு சூப்பராகவும் ஆரம்பிச்சிருக்குதாங்க சொல்லணும். ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் அனைத்துமே சாதகமாகத்தான் காணப்பட்டு வருதுங்க. ராசிக்கு 7 இடத்தில் குரு, 9 இடத்தில் சனி பகவான், 10 இடத்தில் கேது, 4 இடத்தில் ராகு, இதர மற்ற கிரகங்களும் கூட நல்லபடியாகவே இருக்குங்க. 1/1/2018 முதல் 8/3/2018 வரையில் உள்ள முதல் 2 மாதத்துக்கு சக்க போட போறீங்கன்னு தாங்க சொல்லணும். இப்போது உடல்நலத்தில் எந்த விதமான தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ குறைபாடுகளோ இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும்னு சொல்லலாங்க. மற்றும் இப்போதுள்ள நேரப்படி இந்த சமயத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குங்க. வர வேண்டிய பணம், ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணம், பழைய பாக்கிகள் எதுவானாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. மேலும் தொட்டது துளங்குறதுக்கும் நினைச்சது நினைச்சபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க. முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றியடைகிறதுக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு பலன் காண்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்குங்க. மேலும் இந்த நேரத்தில் சொந்த வீடு வாங்கிறதுக்கும் அல்லது ஏற்கனவே வாங்கி போட்டுள்ள இடத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு கூட சந்தர்ப்பங்கள் வருங்க. மற்றும் இப்பொழுது வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அற்புதமாக இருக்குங்க. மற்றபடி சொந்தமாக தொழில் வியாபாரமும் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இப்படியா எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பான நல்ல பலன்களாகவே நடந்து வந்திருக்கும் வேளையில் பிறகு வரும் 9/3/2018 முதல் 7/7/2018 வரையில் உள்ள ஒரு 4 காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் சில மாற்றங்கள் மாறுதல்கள் ஏற்பட போதுங்க. அவ்வளவா சிறப்பில்லைன்னு சொன்னாலும் அதாகப்பட்டது. இந்த 4 காலங்களுக்கு படுத்தல்கள் பல விதத்தில் படுத்தி தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த சமயத்தில் 7 இடத்தில் இருக்கும் குரு பகவான் வக்கரத்தில், 9 இடத்தில் இருக்கும் சனி பகவானும் வக்கரத்தில் இப்படி இருந்தா என்ன பண்ணுறது, சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. இந்த சமயத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்க. அதாவது ஒரே மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருது. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருங்க. உருப்படியாக எந்த ஒரு காரியமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த சமயத்தில் எதை தொட்டாலும் ஜவ்வு கணக்காக இழுத்துதுண்டு போகிறதுன்னு சந்தர்ப்பம் இருக்குது. வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் கழுத்தறுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. மற்றும் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் எல்லாமே நேர்மாறாக தான் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் பண கஷ்டம்னும் இன்னொரு பக்கம் மன கஷ்டம்னும் வந்து சேரத்தான் இருக்குது. மேலும் இந்த சமயத்தில் தேவையில்லாத பண பிரச்சனைகள், அனாவசிய சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து மனசுக்கு சங்கடத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இந்த சமயத்தில் எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் காலம் தள்ளி போகுதுங்க. மற்றும் இப்பொழுது வருமானம் குறைச்சலாகவும் செலவுகள் கூடுதலாகவும் தான் நடக்கும் போல தெரியுது. இந்த சமயத்தில் எந்த விதமான புதிய முயற்சியிலும் இறங்காமல் இருப்பதே சிறந்ததுங்க. இந்த சமயத்தில் உடல்நலத்தில் சில தொந்தரவுகள் வரக்கூடும், உஷாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து கூட ஏதாச்சும் சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கும் இந்த சமயத்தில் பிரச்சனையாக தான் காணப்பட்டு வருங்க. இந்த சமயத்தில் பெண்களால் சில தொந்தரவுகள் சில சிக்கல்கள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்குது. மற்றும் வண்டி வாகன ரிப்பேர் செலவுகளும் இருக்குங்க. ஆனால் பிறகு வரும் 8/7/2018 முதல் 10/10/2018 வரை உள்ள 3 காலத்துக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் ஏற்படும் மாற்றங்கள் மிக மிக சிறப்பாகவே காணப்பட்டு வருங்க. அதாவது இப்பொழுது ராசிக்கு 7 இடத்தில் உள்ள குரு பகவான்
வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் சஞ்சரிப்பதும், ஒன்பதாயிரத்தில் உள்ள சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையுங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மூன்று மாத காலங்களும் மிக மிக சிறப்பாகத்தான் காணப்பட்டு வரும்னே சொல்லலாம். அதாகப்பட்டது இப்பொழுது தொட்டது துளங்கும்னும் நினைச்சது நடந்தேறும்னும் எதிர்பார்க்கிறது, கைக்கு வந்து சேரும்னும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும்னும் சொல்லித்தான் ஆக வேண்டும். மேலும் இதுவரையில் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் முற்றிலும் குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவீங்க. மற்றும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் வெற்றியடைகிறதற்கும், நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுக்கு பலன் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. மற்றும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தடயங்கள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி இப்பொழுது அனைத்து காரியங்களும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடும். மேலும் இதுவரை இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடிவிடும்னே சொல்லலாமுங்க. மேலும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த சமயத்தில் நல்லபடியாக நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தரக்கூடும். மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற வரவேண்டிய பணம் இந்த சமயத்தில் தேடி வந்து சேருவதற்கும், தடைப்பட்டு வந்திருந்த சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இந்த சமயத்தில் உடனடியாக நடந்து முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கும், ஏற்கனவே உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கும், அதன் காரணமாக உடனடியாக பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. மற்றும் இந்த சமயத்தில் ஒரு சிலர் சொந்தமாக தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. ஏற்கனவே செய்து வரும் தொழில் இப்பொழுது மிக சிறப்பாக நடந்து வரல நல்ல வருமானமும் நல்ல லாபமும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. வரவேண்டிய பழைய பாக்கிகள் தேடி வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. எடுக்கிற முயற்சிகள் எதுவானாலும் இப்பொழுது வெற்றியை தேடித்தரும் சொல்லலாம். மற்றபடி இந்த மூன்று மாத காலத்தில் உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தி ஆகிறதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வீற்றிருப்பது விசேஷம் இல்லைன்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு. மற்றும் இதர மற்ற கிரக நிலவரங்கள் கூட சாதகமான இடங்களில் இல்லைங்கிறதும் மற்றபடி பல வழிகளில் படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்லணுங்க. அதாவது நாம வீண் பண விரயம் நிறையவே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த சமயத்தில் மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. தொட்டதெல்லாம் நடத்தில் தான் போய் முடியும் போல தெரியுது. ஆனால் எதற்கும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. அதனால் எந்த விதமான புது முயற்சியிலும் இப்போதைக்கு இறங்க வேணாம்னு எச்சரிக்கப்படுகிறார்கள். கடன் கொடுத்தவனுங்க கழுத்தில் கத்தியை வச்சு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னங்க பண்ணுறது, நம்ம நேரம் அப்படி இருக்குங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம், போக போக எல்லாம் சரியாக போடும். இல்லைங்க, இதுவே பழக்கமாயின்னு கூட சொல்லலாங்க. மற்றபடி இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்குங்க. இந்த ராசி உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறந்த முதல் இரண்டு மாத காலங்களுக்கு மிக மிக விசேஷம்தான் சொல்லலாம். இந்த இரண்டு மாதத்துக்குள்ளாகவே எதிர்பார்க்கிற உயர்வுகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இப்போது பல வகையில் நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வரவேண்டிய பணம் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேரும். அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடியும். இப்பொழுது நீங்கள் நினைச்சதுபடி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் பிறகு வரும் 9/3/2018 முதல் 7/7/2018 வரையில் உள்ள 4 மாதம் காலங்களுக்கு கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லைங்கிறதுனால படுத்தல்கள் சற்று கூடுதலாகவே படுத்தி தொலைகிறதற்கு வாய்ப்பு இருக்குங்க. முயற்சிகளில் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேரும். ஒரே மந்தமாகவும் குழப்பமாக தான் காணப்பட்டு வரும். ஆனால் பிறகு வரும் 8/7/2018 முதல் 10/10/2018 வரைக்கும் உள்ள ஒரு 3 மாத காலங்கத்துக்கு மீண்டும் கிரக நிலவரங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் சாதகமாகவே காணப்பட்டு வருவதால் சக்கை போடு போடும்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் எல்லாமே நல்லபடியாகவே நடந்து முடியுங்க. தொட்டது துளங்கும், நினைச்சது நடக்கும், எதிர்பார்க்கிறது கைக்கு வருங்க, முயற்சிகள் வெற்றி தரும். மேஷ ராசிக்காரர்களுக்கு 1/3/6 அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது. ஞாயிறு செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட கிழமைகளாகும். சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட நிறங்களாகும்.
பவழம் புஷ்பராகம் அதிர்ஷ்ட கற்களாகும். ஸ்ரீ முருகன் இஷ்ட தெய்வமாகும். பிரதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ துர்கை வழிபாடு சிறப்பை தருங்க. இந்த வருஷத்தில் ஒரு முறை பழனி சென்று முருகரை தரிசனம் செய்து வருவது காலச்சிறந்ததாகும். குறிப்பாக தினசரி காலையில் எழுந்து சூரிய பகவானை 2 நிமிடம் தியானம் செய்வதால் மேஷராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் அனைத்து விதமான செல்வ சிறப்புகளும் அமையுங்க. மீண்டும் ஒரு முறை மேஷராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.